சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மகிளா பாலன்பட்டியில் சுமார் 31,50,000 ரூபாய் மதிப்பில் நபார்டு திட்டத்தின் கீழ் கால்நடை மருந்தக கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுமார் 440,000 மதிப்பில் கட்டப்பட்ட பேருந்து நிறுத்த கட்டிடத்தையும் அமைச்சர் பாஸ்கரன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விருதுநகரில் பேரிடர் காலங்களில் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து தீயணைப்புத்துறை வீரர்களின் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு வீரர்களின் செயல் விளக்கத்தை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், அதிமுக நிர்வாகிகள், தீயணைப்பு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரியலூரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் திறந்து வைத்தார். திருமானூர் ஊராட்சியில் 17,36,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி அலுவலகம் மற்றும் சுள்ளங்குடியில் 15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் திறந்து வைத்தனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை பொது மற்றும் நோய் தடுப்பு இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளிடம் நலம் விசாரித்த அவர், மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் நோயாளிகளுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தற்காப்பு கலைப்பயிற்சி அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தற்காப்பு கலைப்பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அந்த வகையில் தக்கலை அரசு பள்ளியில் நடைபெற்ற பயிற்சியில் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பெண்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வரும்போது அவங்க செல்ஃப் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த பயிற்சியை வந்து அரசாங்கம் இலவசமாக கொடுத்துருது. அதில் இங்கே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைங்க நல்ல ஆர்வமுடன் இந்த பயிற்சியை வந்து இங்கே படிச்சிருக்கு. நெல்லை மாவட்டம் தென்காசி சிஎம்எஸ் நடுநிலைப் பள்ளியில் தமிழக கல்வித்துறை சார்பில் 4 நாட்கள் புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டது. நேருவின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 1,000-க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு பதிப்பகங்களில் புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கும் வகையில் கைவினைப் பொருட்களின் கண்காட்சியும் இதில் இடம்பெற்றிருந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 8 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 5 பேரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளியின் மகள் புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் வேளாங்கண்ணியில் இருக்கும் பெற்றோரை பார்க்க அங்கு சென்றார். தாஸ் என்பவர் நண்பர்களுடன் சிறுமியை மிரட்டி பாலியல் வன்முறை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான 3 பேரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தமேடு பகுதியில் திருமணமாகி 5 மாதங்களே ஆன இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநரான பாளையம் என்பவருக்கும் கடலூர் கிராமத்தைச் சேர்ந்த நந்தினிக்கும் சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கணவர் பாளையம் மனைவியிடமிருந்த 15 சவரன் நகைகளை வாங்கி அடகு வைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் நந்தினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மூணாறில் எல்லா வருடமும் நடைபெறும் பள்ளிகளுக்கு இடையிலான துணை மாவட்ட கலை நிகழ்ச்சிகள் துவங்கியது. கலை நிகழ்ச்சிகளை தேவிக்குளம் துணை ஆட்சியரும் பிரேம்கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் ஆட்சியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.